பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாகுவதாக. கர்த்தருடைய நாளிலே மறுபடியும் உங்களை சந்தித்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இம்மட்டும் கத்த காத்து இனிமேலும் காக்கவல்லவராய் இருப்பதற்காக நான் தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு போதற்காக நாம் தேவனை நோக்கி பார்ப்போம்மா. அவருடைய பலனை திரும்பிக்காக எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கருத்தில் என்னை ஒப்புவிடுகிறேன். என்னோடு எங்களோடு இடைப்பிரமிச்சு வைக்கிறோம். நீ சொன்னீரல்லவா, வார்த்தையை கேட்கிற ஒரு மீது தேவனுடைய வல்லமை இறங்கும், அன்று வியாதிகள் நீங்கும், அற்புதம் உண்டாகும் என்று நீ சொன்னீங்கல்லவா. இயேசுவின் நாமத்தில் அப்படியே நான் செபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் பெரிய காரணம் சமைச்சு வைக்கிறோம். அபிஷேகப்பட்ட வார்த்தைகள் வெளிவரட்டும், தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவர கர்த்தர் நீர் மெருமை மகிமையான காரணம் செய்யும், பெரிய காரணம் செய்யும், ஆசீர்வதியும். இயேசு என்கிற நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலுமாய் கூட தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட தலைப்பு என்னன்னு சொன்னால், நோ அபவுட் யுவர் பொட்டன்ஷியாலிட்டி. உங்களுடைய தன்மைகளை, உங்களுடைய பலனை, உங்களுடைய தாளந்துகளை அறிந்து கொள்ளுங்கள். ஆம், தேவனுடைய பிள்ளையே, இன்றைய நாட்களிலே கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கிற நாம் தானே, நாம் யார் என்று அறிந்து கொள்ளாமல் இருக்கிற அப்படின்னாலே அநேக நேரங்களிலே நாம் தொற்று பொருளாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவ ஜனமாக இருக்கிற நாம் தானே நம்மை நாமே முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாமா? நியாயாதிபதிகள் 9:8-15 வசனம் நாம் பார்ப்போம். தொடர்ச்சியாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஒரு நாள் என்னானதாம், விருட்சங்கள் அனைத்தும் ஒன்றாக கூடியதாம், ஐயோ எல்லோருக்கும் ராஜா உண்டு, மனிதர்களும் ராஜா வைத்துக் கொடுக்கிறார்கள், காட்டின் அரசன் என்று சொல்லி சிங்கம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நமக்கு ஒரு ராஜா இல்லை, நமக்கு ஒரு ராஜா இருப்பார் என்று சொன்னால் நம்மை ஆளுவார், நம்மை ஆதரிப்பார், ஆலோசனை கூறுவார், நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்கு முன்பாக செல்வார், நமக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்று விருட்சங்கள் எல்லாம் கூடியதாம் பேசியதாம். அப்படி அவைகள் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒன்றோடு ஒன்று பேசி தீர்மானம் எடுத்ததாம். முதலாவது ஒலிவ மரத்தை, இரண்டாவது அத்தி மரத்தை, மூன்றாவது திராட்சை செடியை, நான்காவதாக புதரை கண்டு கொண்டதாம். இவைகளை போய் பார்க்கலாம் என்று யோசித்ததாம். அதையினால் முதலிலே ஒலிவு மரத்தை அவர்கள் தெரிந்து கொண்டார்களாம். ஒலிவு மரத்தை தெரிந்து கொள்ள காரணம் என்ன என்று சொன்னால், ஆதியாகமும் 8:11 சொல்கிறது, ஒலிவு மரம் சீக்கிரத்தில் வளரும், ஒலிவு மரம் உயரமாக வளரும் என்று நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமும் 28:18 சொல்கிறது, ஒரு மனிதரை அபிஷேகிக்க அல்லது ஒரு இடத்தை, பொருளை அபிஷேகிக்க ஒலிவு எண்ணெயை பயன்படுத்துகிறாள் என்று சொல்லி. சங்கீதம் 52:8 சொல்கிறது, ஒலிவு மரமானது வெற்றிகரமான மரம், படர்ந்து வளர்கிற மரம், வீரமான மரம் என்று சொல்லி. ஓசியா 14:6, சங்கீதம் 51:8 சொல்கிறது, ஒலிவு மரம் படர்கிறது, அலங்காரமானது, அழகானது, பசுமையானது என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, இந்த ஒலிவு மரமானது ஆதி ஆகமத்திலே நாம் பார்க்கிறோம். மறுபடியுமாக 8:11 நாம் பார்க்கும் பொழுது, நோவாவின் காலத்திலே 40 நாள் அவன் படையில் காணப்பட்டான் அல்லவா, அப்பொழுது ஜலம் மட்டிதான் பார்க்க முதலாவது அனுப்புகிறார். இரண்டாவது முறை அனுப்பும் பொழுது அந்த புறாவானது ஒலிவ இலையை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. இவையெல்லாம் வைத்தார்கள், ஒலிவு மரத்தில் சென்றார்கள். ஒலிவு மரத்தை பார்த்து, அரசே நாங்கள் உங்களை வணங்குகிறோம், உங்களைப் போல் அலங்காரமானவர்கள் யாரும் அல்ல, உங்களைப் போல் உயரமானவர்கள் யாரும் அல்ல, உங்கள் பொருளைத்தான், உங்கள் எண்ணெயைத்தான் மற்றவர்கள் அபிஷேகிக்க பயன்படுத்துகிறார்கள், ஆகையினாலே நீர்தானே எந்த சூழ்நிலையிலும் உடனடியாக வளர்கிறாய் காணப்படுகிறீர், நீர் எங்களுக்கு அரசனாக இருக்கக்கூடாதா, அரசனாக இருக்க தகுதி உடையவர் என்று சொன்னால் நீர் மாத்திரமே, நீர் ஒருவர் மாத்திரம் எங்களுக்கு அரசனாக இருப்பீர் என்று சொன்னால் நாங்கள் நலமாக இருக்க முடியும், சமாதானமாக இருக்க முடியும், எங்களுடைய விருட்சங்களாகி நாங்கள் தானே தலை நிமிர்ந்து நிற்க முடியும், நீர் ஏன் எங்களுக்கு அரசனாக இருக்கக்கூடாது என்று கேட்டதாம். அப்பொழுது ஒளிவு மரம் சொன்னதாம். நீதி நியாயாதிபதிகள் 9:8 தேவர்களும் மனிதர்களும் கனப்படுத்துகிற என்னுள்ள கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ, ஒளிவு மரம் தன்னை அறிந்து வைத்து வைத்தது, தேவர்களும் மனிதர்களும் புகழ்கின்றே கனப்படுத்துகிறே அந்த கொழுமையை நான் விட்டுவிட்டு மரங்களை அரசால போவேனோ. தேவனுடைய பிள்ளையை, நமக்கும் பலன் உண்டு, நமக்கும் அந்த கொழுமை உண்டு. அப்படி என்றால் என்ன பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தவனுக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். தேவனுடைய பிள்ளையை,
எப்பொழுது தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்கிறோமோ, பரிசுத்தாவை பெறுகிறோமோ, அப்பொழுது தேவ பலன் நமக்குள் இறங்குகிறது. பரிசுத்தாவை பெறுகிறது தேவ பலனுக்காக. தேவ பலனை பெற்றுக்கொள்ள அது மாத்திரமல்ல, பூமியின் கடைசி வரைந்தும் சாட்சிகளாயிருக்க, தேவாவை பெற்றுக்கொண்ட தேவ ஜனமாயிருக்கிற நாம் தானே அந்த தேவனுக்கு சாட்சியர்களாய் காணப்படுகிறோமா? வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறான்னு சொல்லி. நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறோமா, அல்லது சொந்த அறிவினாலே, குடும்பத்தினாலே, அல்லது மற்றவர்களாலே நடத்தப்படுகிற பிள்ளைகளாக காணப்படுகிறோமா? நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும் பொழுது நாம் கொழுமையோடு பலத்தோடு காணப்படுவோம் தேவனுடைய பிள்ளையை. வேதம் என்ன சொல்கிறது? ஆவியினை நிறைந்திருங்கள் என்றல்லவா வேதம் சொல்கிறது. வேதம் சொல்கிறது அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிறான் சொல்லி. 120 பேர் முதலாவது குடியிருந்திருக்கும் பொழுது தேவ ஆவியானவர் இறங்கினார். அப்பொழுது வேதம் சொல்கிறது அவர்கள் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். அவர்களுக்கு பாஷைகள் தெரியாது, பாஷைகள் குறித்த ஞானம் இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் ஆவியானவர் தந்தரினார், அதன்படி அவர்கள் பேச தொடங்கினார்கள். வேதம் சொல்கிறது தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான் சொல்லி. தேவ பிள்ளையை அந்நிய பாஷையிலே நிறைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறோமா? பரிசுத்தாவியானவரால் எப்பொழுது நடத்தப்படுகிற கர்த்தருடைய பிள்ளையாய் காணப்படுகிறோமா? அது நம்முடைய பலனாய் காணப்படுகிறது. வேதம் சொல்கிறது நெகேமியா 8:10 கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன் என்று சொல்லி. அபக்குக் 3:18 காண்கிறோம், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் இரட்சகருக்குள் நான் களி கூறுவேன். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை விதழ்ச்சி போனாலும், தொழுவத்தில் ஒன்றுமில்லாமல் போனாலும், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நாம் தானே தேவனுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறாய் காணப்படட்டும். வேதம் என்ன சொல்வது? சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாயிருங்கள். தேவ பிள்ளையே, தேவ ஜனங்களாக இருக்கிற நாம் தானே சந்தோஷத்தோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையாய் காணப்படுகிறோமா? சந்தோஷமாக இருக்கும் பொழுது தேவனுக்குள் சந்தோஷம், உலக பிரகாரமான சந்தோஷம் அல்ல, திருட்டுத்தனமான சந்தோஷம் அல்ல, ஏமாற்றி வாழ்கிற சந்தோஷம் அல்ல, தேவன் கொடுக்கிற சந்தோஷம் காணப்பட வேண்டும். எந்த ஒரு மனிதன் தேவ சந்தோஷத்தால் நிறைந்திருக்கிறானோ அவன் குன்றி போக மாட்டான், குறுகி போக மாட்டான். அவன் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் பெறுகிறாய் காணப்படுவான், தேவனுக்காக காத்திருக்கிறாய் காணப்படுவான். தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்விலே கர்த்தருக்குள் சந்தோஷமாய் காணப்படுகிறோமா? வேதம் சொல்கிறது பரிசுத்தாவில் வரும்பொழுது பலன் அடைகிறோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நாம் சந்தோஷப்படுகிறோம், பலன் அடைகிறோம். 3வது நாம் பார்க்கிறோம், உலக பிரகாரமான பொருளாதாரத்திலும் ஒரு கொழுமையை கொடுக்க கர்த்தர் உள்ளவராயிருக்கிறார். வேதம் சொல்லுதலும் ஆதியாகும் 28 கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்த ஆண்டிலே அவன் வர வர விரித்தடைந்து மகா பெரியவனாக மாறிப்போனான். அன்றுவரே ஈசாக்கை போலிகளை ஆசீர்வதியும் என்று கேட்கிறோம். ஆனால் ஈசாக்கு என்ன செய்தான்? ஒவ்வொருவரிடமும் விதை விதைத்துக் கொண்டே இருந்தான், தேவனை நம்பிக் கொண்டிருந்தான், தேவனை குறை சொல்லவில்லை, தேவனை குற்றம் சொல்லவில்லை, தேவனை முறுமுறுக்கவில்லை, தேவனை சந்தேகிக்கவில்லை, தேவனை நம்பினான், விசுவாசித்தான், மகிமைப்படுத்தினான். ஆண்டவரே ஒரு நாள் என்னை ஆசீர்வதிப்பீர். ஆண்டவரே தேவன் மேல் முழு பற்றுடையவனாய் காணப்பட்டான், அயராது உழைக்கிறவனாய் காணப்பட்டான், சோர்ந்து பகுதனாய் காணப்பட்டான், திட நம்பிக்கிறவனாய் காணப்பட்டான். கர்த்தர் அதை பார்த்தார், அவனுடைய உண்மையை பார்த்தார், அவனுடைய ஏக்கத்தை பார்த்தார், அவனுடைய தாழ்மையை பார்த்தார், அவனுடைய புரிந்து கொள்ளுதலை பார்த்தார், அவனுடைய விசுவாசத்தை பார்த்தார், அவனுடைய நம்பிக்கையை பார்த்தார், அவனுடைய கடின உழைப்பை பார்த்தார். தேவன் அவனை ஆசீர்வதித்தார். வேதம் சொல்வது வர வர விரைத்தடைந்து மகா பிரிவனாக மாறிப்போனான். தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது வர வர விருத்திதான். ஒரு நாளில் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல, ஒரு நாளில் விருத்தி அல்ல. தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட மனிதனாக நம்மை மாற்ற விரும்புகிறார். பொருளாதாரத்திலே நீதிமொழிகள் 3:9 சொல்கிறது, உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பொருளாலும் கர்த்தரை நம்பு, கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிரம்பும். தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்கு கொடுப்பது கர்த்தரை கனம் பண்ணுதல். உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பொருளாலும் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுகிற தேவ பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோமா? அப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். மல்கியா 3:10 முன்பாக 8:9 சொல்கிறது, நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள். நாம் தேவனை வஞ்சிக்கின்றோமா? எப்பொழுது? தசம பாகம் தேவனுக்கு கொடுக்கும் பொழுது வஞ்சிக்கவில்லை, கொடுக்காமல் இருக்கும் பொழுது நாம் தேவனை வஞ்சிக்கவில்லை காணப்படுகிறோம். தசம பாகம் கர்த்தருக்கு உரியது, தேவஜனமாக இருக்கிறடாம். தசம பாகத்திலே உண்மையுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? அது கர்த்தருக்குரியது. வேதம் என்ன சொல்லுது?
ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு கொடுங்கள். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ மனிதரே, போதகரே, தசமபாகம் தசமபாகம் என்று பிரசங்கிக்கிற தேவ மனுஷா, ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கிறதா? ஏழைகள் கோஷிக்கப்படுகிறார்களா? பராமரிக்கப்படுகிறார்களா? உழைத்திற்காக செலவு பண்ணுகிற கர்த்தருடைய மகனாய் காணப்படுகிறாயா? நீ வாங்குகிற தசம பாகத்தில் தேவனுக்கு நீ தசமாக கொடுக்கிற மனிதனாய் காணப்படுகிறாயா? இல்லை என்றால் சபிக்கப்பட்ட மனிதனாய் நீயும் காணப்படுவாய். எவ்வளவுதான் வந்தால் குளிர்ச்சி அடையாது. உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்திற்காக, சுகபோக வாழ்க்கைக்காக செலவு பண்ணுவான் சொல்லி சபைக்கப்பட்டவர்களாக மாறுவோம். ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கட்டும். தசம பாகத்தில் இருந்து போஷிக்கப்படட்டும். ஏழைகள் பராமரிக்கப்படட்டும். பாமரர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் வீதமாக காணப்படுகிறோம். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் தசம பாகத்தை பிரித்து கொடுக்க வேண்டாம். டிவி ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டாம். தசம பாகம் சபைக்குரியது, கர்த்தருக்குரியது, தேவனுக்குரியது. தேவனுக்கு செலுத்துங்கள், அது ஆசீர்வாதமாய் காணப்படும். தேவனுடைய பிள்ளையை இதுதான் உலகம் சொல்லுகிற கொழுமையாய் காணப்படுகிறது. தேவ ஜனமாயிருக்கிற நாம் எவ்விதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் தானே எவ்விதமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம்? வேதம் சொல்கிறது, சங்கீதம் 18:1, என் பலனாகிய கர்த்தாவே. தேவன் நம்முடைய பலனாய் காணப்படுகிறாரா? தேவன் நம்முடைய பலனாய் இருக்கும் பொழுது நாம் ஆசீர்வாதமாய் காணப்படுவோம். அறிவு அல்ல, அந்தஸ்து அல்ல, அழகு அல்ல, உறவு அல்ல, பணம் அல்ல, பதவி அல்ல, தேவன் நம் பலனாய் காணப்படட்டும். தேவ பலனை விட்டுவிட்டு பதவிக்காக, பட்டத்திற்காக ஒளிவர்களாய் காணப்படுகிறோமா? ஹல்லேலூயா. தேவ பிள்ளையை பணத்திற்காக பட்டங்களை கொடுக்கிறவர்களுக்கு ஐயோ, சபிக்கப்பட்ட ஜனங்களாக மாறட்டும். தேவனுடைய கோபாக்கினை வருகிறது உங்கள் மேலே. பணம் கொடுத்து வாங்கி டாக்டர்கள், போதகர்கள், அப்போஸ்தலர்கள், மேய்ப்பர்கள், இன்னும் என்னென்ன சொல்லி பேஷப்புகள் என்று போட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு பிசுங்கப்பட்டு போவர்களாய் காணப்படுவார்கள். தேவ மனிதனாக இருக்கிற நாம் தானே தேவன் நம்முடைய பலனாய் காணப்படட்டும். எந்த மனிதனுக்கு தேவன் பலனாக இருக்கிறாரோ அந்த மனிதன் சாதிக்கப்படுறவனாய் இருப்பான். எந்த மனிதனுக்கு தேவன் பலனாக இருக்கிறாரோ அந்த மனிதன் சவால் விடுகிற மனிதனாய் காணப்படுவான். எந்த மனிதனுக்கு தேவன் பலனாக இருக்கிறோ அந்த மனிதன் தலை நிமிர்ந்து நிற்கிறாய் காணப்படுவான். எந்த மனிதனுக்கு தேவன் பலனாக இருக்கிறாரோ அந்த மனிதன் தனித்திருப்பான், தேவனோடு இருப்பான், தேவனை மகிமைப்படுத்துவான், தேவனை சார்ந்திருப்பான், தேவனை உயர்த்துவான், தேவனிடத்தில் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். தேவன் நம்முடைய பலனாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறாரா? தேவன் நம்முடைய பலனாக காணப்படட்டும். வேதத்தை நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 9:6 தேவனுடைய மனிதன் ஒரு இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும். சாமுவேலை குறித்து சொல்லப்படுகிறது. தேவ மனிதன், ஹல்லேலூயா. தேவ பிள்ளையை தேவ மனிதர்களாக நாம் காணப்படுகிறோமா? நம்முடைய நடை, உடை, பாவனை, சொல், செயல், வாழ்வு, ஜபம், தேவனை துதித்தல், அவைகளை பார்த்து நாம் தேவனுடைய மனிதர்கள் என்று அழைக்கப்படுகிறோமா? அல்லது நமக்கு நாமே அடைமொழிகளை போட்டுக்கொள்கிறோமா? இன்று போட்டுக்கொள்கிறார்களே தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், மேய்ப்பர்கள், பிஷப்புகள், கன்வீனர்கள் என்று சொல்லி அமிதமாக போட்டுக்கொள்வதாய் காணப்படுகிறோமா? அல்ல, நம்மை பார்த்துள்ளதும் சொல்ல வேண்டும், இவன் தேவனுடைய மனிதன் என்று சொல்லி. ஒரு சிறிய கதை ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு முறை ஒரு பிரசங்கியார் போது என்ன செய்தாராம், ஆலயத்திலிருந்து வீட்டுக்கு சென்றாராம். வீட்டுக்கு சென்ற உடனே அந்த வீட்டிலே ஒரு சிறிய மகன் இருந்தானாம். அப்பாவை பார்த்து அப்படியே கட்டி பிடித்து கொண்டானா, அப்பா, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய தூதனை போல இருந்தீர்கள் சொல்லி. உடனே அந்த தகப்பன் செய்தாராம், ஒரு 50 ரூபாய் கொடுத்து நல்ல சாக்லேட் வாங்கி கொள்ளப்பான்னு சொன்னாராம். இரண்டாவதாக, அப்பா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என்ன மகனே, நீங்கள் தேவனுடைய செய்தியை கொடுத்து நீங்கள் பேசி கொண்டீர்களவா, அப்போது பரலோகத்தை அப்படியே உணர்ந்தேன் அப்பா. ஹல்லேலூயா என்று சொல்லி, மகனே 100 ரூபாயாக வைத்துக்கொள், இதையும் சேர்த்து வைத்துக்கொள் என்று கொடுத்தாராம். இன்னும் சற்று நேரத்தில் மகன் உடனே சொன்ன, அப்பா, உங்களுக்கு தெரியுமாப்பா, என்ன மகனே சொல்லப்பா, பரலோகத்தில் இருக்க மாத்திரப்பா, இந்த தேவ தூதர்கள் உலாங்குறதை நான் பார்த்தேன், உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது என்ன ஆசீர்வாதமாக இருந்து தெரியுமா, மகனே, எந்த மகனே என்று சொல்லி 500 ரூபாயை கொடுத்தாராம். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட அந்த மனிதன், அந்த மகன் என்ன செய்தான், அப்பா, நீங்கள் ஆலயத்தில் இருக்கும் பொழுது தேவ மனிதனாக இருக்கிறீர்கள், தேவ தூதனை போல் இருக்கிறீர்கள், தேவனுடைய பிரதிநியாக இருக்கிறீர்கள், ஆனால் வீட்டிற்கு வந்த உடனே பிசாசின் பிரதிநியாக மாறுகிறீர்கள்,
உங்கள் சண்டைகள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய கோபங்களை பார்க்கும் பொழுது ஐயோ இவருக்கு தகப்பனா என்று சொல்லும் அளவுக்கு இருக்குதப்பா என்று சொன்ன உடனே அவர் கோணி குறுகி போனாராம். தேவ மனிதன் என்று சொல்லி பிள்ளைகள் சொல்கிறார்களா? தேவ மனிதன் என்று சொல்லி உங்கள் மனைவி சொல்கிறார்களா? தேவ மனிதன் சொல்லி உறவுகள் சொல்கிறதா? தேவ மனிதன் என்று சொல்லி சபை சொல்கிறதா? தேவ மனிதன் சொல்லி ஊரால் சொல்கிறார்களா? தேவ மனிதனாக வாழ்ந்து காண்பிக்கல் கர்த்தருடைய பிள்ளைகளே. எப்பொழுது தேவ மனிதர்களாக இருக்கிற நாம் தேவ மனிதர்களாக இருப்போமோ அப்பொழுது கொரோனா தேசத்தை விட்டு விலகி போகும். ஆம், தேவ கோபாக்கினின் காரணம் என்ன? தேவ மனிதர்களாக இருக்க வேண்டிய நாம் தேவ மனிதர்களாக விட்டுவிட்டு உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம், பதவியின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம், பட்டத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம், பொருளின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம், உலக இச்சைகளின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம், உலக அதிகாரத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். உலக அதிகாரிகளுக்கு சவால் விட வேண்டிய நாமோ தலை குனிந்து பொருளாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பொருளை காத்துக்கொள்ள, செல்வத்தை காத்துக்கொள்ள நாம் தேவ மனிதர்களாய் காணப்படுவோமா? என் வேதம் சொல்கிறது தேவ மனிதர் இருக்கிறார், அவர் பெரியவர். ஹல்லேலூயா! இந்த உலகத்தில் பெரியவன் என்று சொன்னால் தேவனுடைய மனிதன் மாத்திரமே. பெரியவர் என்று சொல்லிக்கொள்ளலாம், பெரியவர்கள். தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தர் பெரியவனாக மாற்ற விரும்புகிறார். ஹா, இதுவரைக்கும் கூணி குறுகியிருந்தாயா? இதுவரைக்கும் ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தாயா? இதுவரைக்கும் பயன்படாமல் இருந்தாயா? அப்பா, நான் தள்ளப்பட்ட பாத்திரம், புறக்கணிக்கப்பட்ட பாத்திரம், உதவாத பாத்திரம், பயன்படாத பாத்திரம், எதற்கும் விரும்பாத பாத்திரம் என்று சொல்லிக் கொடுக்கிறாயா? தேவனை பெரியவனாக மாற்ற விரும்புகிறார். தேவனை பெரியவனாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீ தேவ மனிதனாக காணப்பட வேண்டும். உலகம் சொல்கிறது அவர் பெரியவர். இந்த உலகத்திலே தேவனுடைய மனிதர்கள் மாத்திரமே பெரியவர்களாக இருக்க முடியும். ஹல்லேலூயா! தேவ மனிதர்களே, கரங்களை உயர்த்த கர்த்தரை துதியுங்கள், நீங்கள் பெரியவர்கள். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, குணி குறுகி கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில் குறைவு காணப்படுது, ஒழிய மீண்டும் ஆசீர்வாதம் இல்லை, கர்த்தர் சொல்கிறார் நீ பெரியவனாக இருப்பாய். எப்பக்கம் திரும்பினாலும் கஷ்டம், எப்பக்கம் திரும்பினாலும் நஷ்டம், வேதனையின் மேல் வேதனை, அவமானத்தின் மேல் அவமானம். வந்த இடத்திலும் ஆசீர்வாதம் இல்லை, வீட்டிலும் ஆசீர்வாதம் இல்லை, பிறந்த இடத்திலும் எனக்கு பெயர் இல்லை என்று சொல்கிற சகோதரியே, கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார், உன்னை பெரியவனாக மாற்றுவார். நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிற தேவ மனுஷா, நீ நசுங்கி போகும் நாட்கள் எல்லாம் இனி பெரியவனாக மாறுவாய், தேவ மனிதனாக மாறி பார்ப்பாயா? வேதம் சொல்கிறது அவன் சொல்லுவதெல்லாம் தப்பாமல் நடக்கும். தேவ மனிதன் தேவனிடத்து வார்த்தையை பெறுவான் என்று சொன்னால், ஆண்டவரே உலகத்திற்கு நான் நினைச்சு சொல்ல வேண்டும் ஆண்டவரே, உலகத்திற்கு நான் நினைச்சு சொல்ல வேண்டும் ஆண்டவரே, ஊருக்கு நான் நினைச்சு சொல்ல வேண்டும் ஆண்டவரே, என் சபைக்கு நான் நினைச்சு சொல்ல வேண்டும் ஆண்டவரே, ஜெபிக்கிற ஜனங்களுக்கு நினைச்சு சொல்ல வேண்டும் ஆண்டவரே, நீர் சொல்லும். தேவ மனிதன் தேவனிடத்து வார்த்தையை கேட்டுக்கொண்டு உலகத்திற்கு சொல்லுவான். தேவ மனிதன் தானே தேவனிடத்து வார்த்தையை பெற்று சொல்லுவதை சொல்லுவான், அப்படியே நடக்கும். தேவ மனிதா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உண்டு. உன் நாவை தேவனை துதிக்க, உன் நாவை தேவனை புகழ, நாவை தேவனோடு இருக்க பயன்படுத்துகிறாயா, அல்லது உலகத்தோடு இருக்க உன்னை நீயே குலைந்து குலைந்து கொண்டிருக்கிறாயா? அல்ல, நீ தேவ மனுஷனாக இரு. உணாவு தேவனை துதிக்கும் என்று சொன்னார், உணாவு தேவனை மகிமைப்படுத்தும் என்று சொன்னார், உன் ஆவிலே தேவனை புகழ்வாய் என்று சொன்னார், ஆராதிப்பாய் என்று சொன்னார். ஓ ராபாலா ஷாதாரா, தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்றுவார். சொன்னபடி நடக்கும். தேவ மனுஷா, சொன்னபடி நடக்கும். என் வாழ்க்கையில் அது அதிகமாக காணப்படுகிறது. சபைக்கு ஒரு கூட சிலர் பயப்படுகிறார்கள், ஐயோ இவருக்கு ஆண்டவர் சொல்லிவிடுகிறார் என்று சொல்லி. ஆனால் டிசம்பர் 31 மாத்திரம் ஜனங்கள் கூடுவார்கள், 300-400 பேருக்கு மேலாக கூடுவார்கள். அப்போதுதான் ஓ கர்த்தர் சொல்கிற வார்த்தைகள் நடக்கும் என்று சொல்கிறார். ஆம், உண்மையாகவே கர்த்தர் சொல்கிற வார்த்தைகள் நடைபெறுவதாக காணப்படுகிறது. தேவ பிள்ளையே, ஜூன் மாதத்திலே மரணங்கள் உண்டாகும் என்று சொல்லி தேவன் சொன்னார். அதை சொன்னேன்னா நடந்து கொண்டு தானே இருக்கிறது அதிக மரணங்கள். தேவ பிள்ளையே, பிசாசானவன் கொரோனாவை பயன்படுத்துகிறான். தேவ பிள்ளையில இருக்கிற நாம் இன்னும் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். ஜனங்களை உலகத்தின் அடிவிலிருந்து காக்க வேண்டும் என்று சொன்னான். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ மனிதனே, பிரசிக்கிற நானும் வார்த்தையை கேட்டுக்கொண்டு நாமும் தேவனத்தில் திரும்பும் பொழுது மாத்திரமே ஆசீர்வாதமாய் காணப்படுவோம், தேசத்திற்கு ஆசீர்வாதம். என்ன சொல்லுது வேதம்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்திற்கு நான் அவர்கள் ஜபத்தை கேட்டு அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். தேசத்தின் க்ஷேமம் தேவ மனிதனே உன்னுடைய கரங்களிலே. தேவ மனுஷா, தேவ மனுஷியே, தேசத்தின் க்ஷேமம் நம்முடைய கரங்களில்.
அவர் நாமும் தெரிவிக்கப்பட்ட விசாரமாக இருக்கிற நாம் தானே பெரியவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் திரும்பவும் தேசத்தின் சேமமும் நம்மிடத்தில் இருக்குது. சொன்னபடியே நடக்கும் தேவனுடைய பிள்ளையே. தேவன் சொல்லியிருக்கிறார் டிசம்பர் 31 இரண்டு ஆண்டுகளுக்கும் பாக்கி தெருவில் ஒரு சகோதரி இருந்தார்கள், குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். ஜபிக்கும் போது கர்த்தர் சொன்னார், மகனே அந்த சகோதரியை கொண்டு சபைக்கு வர சொல், இன்னும் நான் அற்புதம் செய்வேன்னு சொன்னேன். அந்த சகோதரி வந்தார்கள். அந்த மாத்திரத்திலே தேவனுடைய வார்த்தை வந்தது. பிரசங்கிக்கும் பொழுதும் ஜபிக்கும் பொழுதும் அடுத்த ஆண்டு நீ குழந்தையோடு இருப்பாய் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தில் சொன்னேன். கர்த்தர் அதை அப்படியே செய்தார். சென்னையிலே மஞ்சுளா என்ற ஒரு சகோதரி உண்டு. அவருக்கு ஜபித்த அனைத்து ஊழியர்களும் சொன்னார்கள், உனக்கு பிறப்பது பெண் குழந்தை, உனக்கு பிறப்பது பெண் குழந்தை, உனக்கு பிறக்கப்போது பெண் குழந்தை என்று சொல்லி. நான் 1000 லைட் வழியாக நடந்து கொண்டிருந்தேன். கர்த்தர் சொன்னார் அந்த வீட்டுக்கு போய் என்று சொன்னார். நான் அந்த வீட்டுக்கு சென்றேன். அந்த மஞ்சுளா என்ற சகோதரியின் கணவரும் மாமனாரும் மாமியாரும் அந்த பிள்ளையை தள்ளிவிட வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள். தேவன் சொன்னார், மகனே சொல், ஆண் குழந்தை என்று சொல் என்று சொன்னார். அப்பா என்னப்பா என்று சொன்னேன். நீ என்னை நம்புவாய் என்று சொன்னால் சொல் என்று சொன்னார். நான் ஜெபித்து சொன்னேன், ஆண்டவர் உங்களுக்கு ஆண் குழந்தை தருகிறார், அது மாத்திரமல்ல அப்படி நடக்கவில்லை என்று சொன்னார், என் மீது நீங்கள் கேஸ் போடுங்கள் என்று சொன்னேன். கர்த்தர் சொல்ல சொன்னார், ஆண் குழந்தை பிறந்தது. கர்த்தருடைய மகிமைப்படுத்தினார். இதை இப்போதை துணையோ சாட்சிகள் சபையிலே உண்டு, சபையிலே உண்டு. ஒரு சகோதரின் வீட்டிலே ஆண்டு ஆண்டு மரணம் வந்து கொண்டே இருக்கும். டிசம்பர் 31 ஆண்டவர் சொல்ல சொன்னார், இனி உன் வீட்டில் மரணம் வராது என்று சொல்லி. இன்னும் 4 ஆண்டுகளாக மரணம் இல்லாமல் இருக்கிறார்கள் அந்த குடும்பத்திலே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய மனிதர்கள் தேவனிடத்தில் கேட்டு சொல்லும் பொழுது அப்படியே நடக்கும். அது மாத்திரமல்ல, எங்கள் வீட்டு தெருவிலே சீனிவாசன் கிரிஜா என்ற ஒரு சகோதரி குடும்பம் உண்டு. அவர்களுக்கு தாய் மிக படுக்கையாக காணப்பட்டார்கள் ஆண்டுகளாக. மரணம் வராதா என்றும் காத்துக்கொண்டார்கள். அந்த தாயும் கூட அதை தான் கேட்டுக்கொண்டார்கள். நான் செபித்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், மகனே பொறுமையாக இரு என்று சொன்னார். அவரை பராமரிக்க ஒரு சகோதரி நியமித்தார்கள், அவர்கள் பெயர்க்கலாம். அவர்களை செபிக்க அப்படி இருக்கும்போது மரணம் உண்டாகாதா என்று காத்திருக்கிறார்கள். தேவ பிள்ளையே என் வேதம் சொல்லுகிறது, கலா என்ற சகோதரி ஓடி வந்துறானா, அவங்க வீட்டுக்கு வந்து ஜபம் பண்ணுங்கண்ணா. எங்கள் தெருவில் எத்தனையோ போதிட்டு உண்டு, எங்கள் ஊரில் எத்தனையோ போதிட்டு உண்டு. கர்த்தர் என்னை பயன்படுத்தினார். அந்த வீட்டுக்கு செல்லும் பொழுது சுகத்தோடு இருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், மகனே அந்த அவர்கள் மரிப்பார்களை தவிர பிழைக்க முடியாது என்று சொன்னார். நான் அந்த சகோதரனை பார்த்து என்னையா சொல்வது, நீங்கள் நினைச்சிரோ செய்யுங்கன்னு சொன்னார். நான் அந்த சகோதரி அனுப்பிட்டு அந்த அவருடைய மாமியார் மருமகளை மாத்திரம் தங்க வைத்து கொண்டு அந்த சகோதரி அந்த தாய் மீது கரங்கள் கண்கள் மீது கரங்கள் வைத்து இயேசுவின் நாமத்தில் என்று சொன்னேன், மறித்து போனார்கள். தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய மனிதர்களுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உண்டு. நாம் தேவ மனிதராக இருக்கிறோமா? தேவ மனிதன் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுதெல்லாம் தப்பாமல் நடக்கும். ஆம், தேவனுடைய பிள்ளையே, தேவ ஜனங்களாக இருக்கிற நாம் தானே அப்படிப்பட்ட தேவ ஜனங்களாக மாறணமை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரியவராய் காணப்படுகிறார், கர்த்தர் மகிமையானவராய் காணப்படுகிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாய் காணப்படுகிறார், கர்த்தர் உயிராக காணப்படுகிறார். இந்த நாளிலே அத்தி மரத்தை பார்க்கவில்லை, ஒளிவு மரத்தை மாத்திரம் பார்த்தோம். அத்தி மரத்தையும் திராட்சை செடியும் முற்களையும் கடல் வருகிற வாரங்களை பார்ப்போம். அதுவரைக்கும் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல உடைய நாளுக்காக உன் நன்றி கொடுத்து துதிக்கிறோம். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாக மாற்றுகிறோம் அல்லவா? வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் தேவனுடைய வல்லமை இறங்குவதற்காக நன்றி கொடுத்து துதிக்கிறோம். இந்த ஜெபவேளையில் வாங்கி கூட கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள், ஆசீர்வாதத்தை வேண்டி ஜெபிக்கிறவர்கள், கர்த்தரனை பயன்படுத்த மாட்டாரா என்று மனிதன் ஜெபிக்கிற மனிதன் ஆண்டவர் அந்த மனிதனுக்கு தொடுவீராக. உன்னுடைய வல்லமை, உன்னுடைய மகிமை இறங்கட்டும். ஆசீர்வாதத்தை நூற்றாக மாற்ற மாற்றமடிக்க ஜெபிக்கிறோம். உடைய பிரசனம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. தேவரே, உலகத்திலே இருக்கிறது குறாவின் பிழையிலிருந்து இந்த உலகத்தை காப்பாற்றும் மறைக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு என்கிற வல்லமையின நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் திரும்பி வருவார்களாக. தேசத்தின் சாமத்தை கரங்கள் வைத்திருக்கும் போது தேசத்தின் சாமத்திற்காக எங்களுடைய உல்லாசங்களை விட்டுவிட்டு உன்னதரை தேடி வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற்றும் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. தேசத்தின் ஆண்டவரே, உடைய கரங்களை ஒப்புவிக்கிறோம். கொரோனாவின் பிழையிலிருந்து இயேசுவின் நாமத்தில் தேசத்தை காப்பாற்றுகிறோம். பரவாது படிக்க இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிறோம் அப்பா. மரணம் உண்டாகாத படிக்கு தடை பண்ணுகிறோம். வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும், அவருடைய குடும்பங்கள் மீதும், அவருடைய குடும்பங்களின் பிள்ளைகள் மீதும், பெற்றோர்கள் மீதும், ஆண்டு குடும்பத்தை ஒவ்வொரு மீதும் தேவனுடைய அக்னி இறங்குள்ள தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஏசப்பா, உன்னுடைய ரத்தத்தை ஒவ்வொரு மேலும் பூசிக்கிறோம் ஐயா.
வார்த்தை கேட்பது மேல் அக்னி இறங்குகிறது. ஆனால் தேவ வல்லமை ஆண்டவர் தேவ அபிஷேகம் தேவ ஆசீர்வாதம் வார்த்தை கேட்படுகிற பிள்ளைகள் இறங்கு காரணம் ஆண்டு சோதிக்கிறோம். ஆண்டவரே பிரசங்கிற என்னையும் என் மனைவியும் ஆண்டவரே என் பிள்ளைகள் எல்லோரையும் ஸ்ரீ விஷயத்தினுடைய கரங்களுக்குள்ள போய்க்கிறோம். நாங்கள் பெருகல்ல பன்னீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும், நாம மாத்திரம் அகைப்பட வேண்டும். அடுத்து வரும் அடையுமாகி நாங்கள் அனைவரும் சந்திக்கும் மட்டும் அன்பின் பிரச்சனை கிருபை கருணையும் அடைக்கலம் ஆசீர்வாத அபிஷேகம் பரிபூரமாய் காணப்பட்டோம். ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தை சுற்றி வேலையெடுப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே காப்பதற்காக நன்றி சொல்லும், மரணங்களுக்கு விலக்கி காப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் மீதும் அவருடைய குடும்பம் மீதும் ஆண்டவரே தேவனுடைய வல்லமை இருவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே மரண பயம் நீங்குவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதம் இறங்குவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். வியாதிகள் நீங்குவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் உண்டாவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். நீர் மாத்திரமாக ஏற்படும் இயேசு என்கிற நாமத்தின் நல்ல பிதாவே ஆமென் ஆமென். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வார்த்தையில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் தான் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். என் பெரிய பிள்ளை ரிச்சுக்காக, சின்ன பிள்ளை ஷெல்டனுக்காக, என் மனைவி சிபாவுக்காக, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாக காணப்பட வேண்டும். தேவன் எங்கள் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். கர்த்தருக்கின்ற உண்மையோடு உத்தமத்தோடு தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனுக்கு வாடுகளாக மாற்றித்தார் ஜெபியுங்கள். நானும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளணும். அடுத்த வாரம் சந்திக்க மட்டும் தேவ பிரசன்ன கிருபை பலன் ஆசீர்வாதம் அனைவருடன் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா ஆமென்.